பேரறிஞர் சிறந்த பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் சார்பில், இளைஞரணியின் அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று உங்களிடத்தில் உரையாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேச்சு போட்டிகளை, கவிதை ஒத்துவித்தல் போட்டிகளை, கட்டுரை போட்டிகளை பங்கேற்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும், அந்த மாணவ செல்வங்களை ஈன்றெடுத்திருக்கக்கூடிய பெற்றோர் பெருமக்களுக்கும், அந்த மாணவ செல்வங்களை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை, நன்றியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் காரணமாக இருந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் அறக்கட்டளையின் சார்பில் அத்தனை பேருக்கு நான் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி நம்முடைய மாசு அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். நம்மை ஆளாக்கிய நம்முடைய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பிறந்தகை அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை அமைப்புகளில் ஒன்றாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக இளைஞரணி அறக்கட்டளையின் சார்பில் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களை ஊக்குவிக்க அவர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை ஒப்புவித்தல் போட்டி ஆகிய போட்டிகளை நடத்தி அந்த மாணவ செல்வங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 8 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகிறோம். மாநில அளவில் நடைபெறக்கூடிய இந்த இறுதிப் போட்டியில் இந்த ஆண்டு கலந்து கொண்டிருக்கக்கூடியவருடைய விவரங்களை பார்க்கிற போது மாணவர்கள் 93 பேர், மாணவியர்கள் 141 பேர். நான் மீண்டும் சொல்லுகிறேன், மாணவர்கள் 93 பேர், மாணவியர்கள் 141 பேர். இது ரெண்டையும் கூட்டி பார்த்தா 234. இதை குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், விரைவில் 234 சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம். எவ்வளவு பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்று நான் எண்ணி பார்க்கிறேன். ஆக அப்படி நடைபெறவிருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறதோ என்று கூட எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய மாநில மாநாடு கடந்த 2007 ஆம் ஆண்டு நெல்லை சீமையில் நடைபெற்றது. அப்படி நடைபெற்ற நேரத்தில் அந்த மாநாட்டிற்காக வசூலான தொகை, அந்த நிதி மாநாட்டினுடைய செலவு போக மீதம் இருக்கக்கூடிய தொகையை ஒரு வங்கியில் செலுத்தி அந்த வங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட் என்று சொல்லக்கூடிய வைப்பு நிதிகளை செலுத்தி அதன் மூலமாக வரக்கூடிய வட்டியை பயன்படுத்தி இளைஞர்களை, மாணவர்களை,
ஊக்கப்படுத்திட வேண்டும் என்கிற அந்த நிலையிலேதான் அந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களில் ஒரு முக்கியமான தீர்மானமாக இளைஞரணியின் சார்பில் ஒரு அறக்கட்டளையை தொடங்குவது, அந்த அறக்கட்டளையின் சார்பில் வங்கியில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த வைப்பு நிதியை பயன்படுத்தி, வைப்பு நிதி மூலமாக வரக்கூடிய வட்டியை பயன்படுத்தி இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாளை ஒட்டி, தலைவர் கலைஞரவுடைய பிறந்தநாளை ஒட்டி விழாக்கள் நடத்துவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த விழாக்களை கொண்டாடுகிற நேரத்தில் மாணவர்களை இளைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அந்த நிலையில் இதுபோன்ற போட்டிகளை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நாம் நடத்தி வருகிறோம். முதல் கட்டமாக ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட அளவில் மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் இந்த போட்டியை நாம் நடத்தி வருகிறோம். மாவட்ட அளவில் தேர்வு செய்யப்படக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு முதல் பரிசாக ₹10,000, இரண்டாம் பரிசாக ₹5,000, மூன்றாம் பரிசாக ₹2,500, ஆறுதல் பரிசாக 10 பேருக்கு ₹1,000 வீதம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்ட அளவில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதல் 2 இடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கான இறுதிப் போட்டியை மாநில அளவில் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அப்படி நடத்தி வரக்கூடிய அந்த போட்டியிலிருந்து தேர்வு செய்யப்படக்கூடிய மாணவ மாணவியருக்கு முதல் பரிசாக ₹25,000, இரண்டாம் பரிசாக ₹15,000, மூன்றாம் பரிசாக ₹10,000, ஆறுதல் பரிசாக 10 பேருக்கு ₹5,000 வீதம் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்ட அளவில் 3ஆம் இடம் மற்றும் ஆறுதல் பரிசு பெற்ற மாணவ மாணவியருக்கு ஏற்கனவே மாவட்ட அளவில் அந்த பரிசுத் தொகை வழங்கப்பட்டு முடிந்திருக்கிறது. 1ஆவது மற்றும் 2ஆவது இடங்களில் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு மாநில அளவில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய, நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இன்று பரிசுத் தொகையும் சான்றிதழும் வழங்கப்படவிருக்கிறது. ஆக தொடர்ந்து இது 8ஆவது ஆண்டாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளை ஒட்டி இன்றோடு இந்த நிகழ்ச்சியோடு சேர்த்து நான் சொல்லுகிறேன், இதுவரையில் 11,583 மாணவ மாணவியருக்கு ₹2,55,00,000 திமுக இளைஞரணி அறக்கட்டளையின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளை ஒட்டி திமுக இளைஞரணி அறக்கட்டளையின் சார்பில் மாணவ செல்வங்களை எப்படி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஊக்கப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறோமோ, அதேபோல் நம்முடைய தலைவர் கலைஞரவுடைய பிறந்த நாள் வருகிற போதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம், பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுவை மாநிலம், ஆக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உற்சாகத்தை வழங்க 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் மாநில அளவில் மற்றும் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெறக்கூடிய முதல் 3 இடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ₹25,000, இரண்டாம் இடம் பெற்றவர்களுக்கு ₹15,000, மூன்றாம் இடம் பெற்றவர்களுக்கு ₹10,000 வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ₹10,000, இரண்டாம் இடம் பெற்றவர்களுக்கு ₹5,000, மூன்றாம் இடம் பெற்றவர்களுக்கு ₹3,000 வழங்கப்பட்டு வருகிறது. ஆக தலைவர் கலைஞருடைய பிறந்தநாளையொட்டி தொடர்ந்து 7 ஆண்டுகளில் 4,577 மாணவ மாணவிகளுக்கு ₹3,48,58,000 வழங்கப்பட்டிருக்கிறது.
ஆக அறிஞர் அண்ணா பிறந்த நாள், தலைவர் கலைஞர் பிறந்த நாள் இந்த விழாக்களின் மூலமாக மட்டுமே இதுவரையில நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். 16,160 மாணவ மாணவிகளுக்கு 6,358,000 ரூபாய் திமுக இளைஞரணி அறக்கட்டளையின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் நான் இங்கே தெரிவிக்க விரும்புவது, இளைஞர் அணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை அமைப்புகளில் எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய, போற்றப்படக்கூடிய, ஏன் மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு, வியந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு நம்முடைய அணி செயல்பட்டு வருகிறது. ஆக அப்படிப்பட்ட இந்த அணியை 1980 தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரை ஜான்சி ராணி பூங்காவில் இந்த அமைப்பை தொடங்கி வைத்தபோது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணை அமைப்பாக மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த அமைப்பு செயல்படும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தி தந்தார்கள். எனவே அப்படி தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு கம்பீரமாக உங்களை போன்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அழைத்து போட்டிகளை நடத்தி உங்களை ஊக்கப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற அந்த பெரும் பணியை தொடர்ந்து இந்த இளைஞர் அணி நிறைவேற்றி வருகிறது. ஏதோ ஆட்சி பொறுப்பில் இருந்தால்தான் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவோம் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும், ஆட்சி பொறுப்பில் இல்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகளை, அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அமைப்புகளாக இருந்தாலும், அதிலே குறிப்பாக இளைஞரணியாக இருந்தாலும் தொடர்ந்து அந்த பணியை நாம் நிறைவேற்றி வருகிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நியாயமாக அண்ணாவினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் மாதம் 15 அவருடைய பிறந்த நாள். ஆக செப்டம்பர் 15 அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்தாலும், நாம் எப்படி ஒரு 2-3 மாத காலத்திற்குள்ளாக அந்த மாவட்ட அளவில் போட்டிகளை நடத்தி அதற்கு பிறகு மாநில அளவில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிப்பது வழக்கமாக இதுவரையில் வைத்திருந்தோம். அப்படித்தான் தொடர்ந்து நடத்தி வந்தோம். ஆனால் இந்த ஆண்டு கொஞ்சம் தாமதமான சூழ்நிலையிலே நடத்த வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டு விட்டது. காரணம், ஒரு பெரும் மழை, அதிலும் குறிப்பாக சென்னையிலே, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்திலே, திருவள்ளூர் மாவட்டத்திலே, கடலூர் மாவட்டத்திலே, தூத்துக்குடி மாவட்டத்திலே போன்ற பல இடங்களில் தொடர்ந்து மழை, அதை தொடர்ந்து வெள்ளம். அந்த வெள்ளம் வந்த காரணத்தால் எத்தனை உயிர்கள் பலி, உடைமைகள் நாசமாகின. ஆக ஒரு கொடுமையான சூழ்நிலையை நாம் சந்தித்தோம். அப்படி சந்தித்த நேரத்தில் அதற்குரிய நிவாரணப் பணிகளை நம்மை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டது. அந்த நிலையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அவ்வளவு சரியாக இருக்காது என்று முடிவு செய்து இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் தள்ளி வைத்து, ஒத்தி வைத்து, கொஞ்சம் தாமதமான சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்பட்டு விட்டது. ஆக தாமதமாக நடத்துகிற நிலை வந்தாலும் நாங்கள் தவறாமல் கலந்து கொள்வோம் என்ற உணர்வோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லுகிறது உண்டு, இங்கேயும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பொருளாளர் என்கிற அந்த வரிசையில் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். அதேபோல் மாநிலத்தினுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் என் அந்த பொறுப்பை ஏற்றும் என்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன்.
அரசு பொறுப்பை பொறுத்தவரையில் ஏற்கனவே இரண்டு முறை சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்திருக்கிறேன், உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறேன். துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பையும் ஏற்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பையும் எனக்கு கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். ஆக அப்படிப்பட்ட பொறுப்புகள் இருந்து பணியாற்றுகிற போது எத்தனையோ நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைப்பது உண்டு. கழக நிகழ்ச்சிகள், அரசு நிகழ்ச்சிகள், பொதுவாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள், பல மாநிலங்களுக்கு சென்று பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள், பல நாடுகளுக்கு சென்று பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்று எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு நான் செல்வது உண்டு. ஆக அப்படி செல்லுகிற போது உள்ளவுடைய மகிழ்ச்சியோடு, பெருமையோடு, பூரிப்போடு அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைப்பது உண்டு. என்னதான் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும், ஆனால் என்னுடைய வாழ்நாளில் என்னை பொறுத்தவரையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால், உங்களையெல்லாம் சந்தித்து உங்களோடு கலந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியை என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சியாக, எனக்கென்று ஒரு வரலாறு உருவாகிற நேரத்தில் அந்த வரலாற்றில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்பதிலே எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. காரணம், இளைஞர்களை, வரக்கூடிய சமுதாயத்தை, நாட்டினுடைய எதிர்காலமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை, இந்த நாட்டை காப்பாற்றுகிற எண்ணத்தோடு இதில் எத்தனையோ பேர் இருக்கிறீர்கள். ஆக அப்படிப்பட்ட இளைஞர்களை, இந்த உங்களுடைய உணர்வுகளை மதித்து உங்களை ஊக்கப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற இந்த பணியை நிறைவேற்றுகிற போது அதில் அடையக்கூடிய சுகம் வேறு எதிலும் இருக்க முடியாது. ஆக அந்த நிலையிலே தான் இன்றைக்கு உங்களை நான் சந்தித்து உங்களிடத்தில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பெற்று வருகிறேன். நமக்கு நாமே என்ற ஒரு பயணத்தை நான் தொடர்ந்து நடத்தி வருகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் பல மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்படி நடைபெறக்கூடிய இரண்டு நாள் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து காலையிலிருந்து இரவு வரையிலே, அதற்கடுத்து நாள் காலையிலிருந்து இரவு வரை இரண்டு நாட்கள் முழுமையாக இருந்து ஏறக்குறைய ஒரு 95% மாணவ செல்வங்கள் உரையாற்றக்கூடிய அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்பதுதான் என்னுடைய வழக்கமாக, வாடிக்கையாக இருந்து வந்தது. ஆனால் இந்த ஆண்டு நேற்றும் இன்றும் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில என்னால் முழுமையாக இருந்து பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. காரணம், தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் கணக்கு பார்த்தீங்கன்னா 94 தான் இடையில இருக்கு. இதற்கிடையே நமக்கு நாம் என்ற பயணத்தை நான் தொடர்ந்து நடத்தி வருகிறேன். இன்னும் 4 சட்டமன்ற தொகுதிகள் தான் மிச்சம் இருக்கு. 234 சட்டமன்ற தொகுதிகளில் இன்னும் 4 தான் மிச்சம் இருக்கு. அதுவும் வருகிற 12ஆம் தேதிக்குள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நமக்கு நாம் பயணத்தை நிறைவு செய்தது என்ற பெருமை எனக்கு வந்து சேரப்போகிறது. ஆக அதனால்தான் அந்த பணியில நான் ஈடுபட வேண்டிய அவசியத்தின் காரணமாகத்தான் முழுமையாக இருந்து உங்கள் பேச்சுக்களை, நீங்கள் ஒப்புவித்த கவிதையை நான் கண்டு கழிக்க முடியாமல் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டேன். இருந்தாலும் நிச்சயமாக உறுதியாக காரிலே வருகிற போது கூட நான் மா சுப்பிரமணியம் இடத்தில் குறிப்பிட்டு சொன்னேன், இந்த ஆண்டு தான் முழுமையாக இருக்க முடியல. நேற்று இரவு கூட அவரோட தொலைபேசியில் பேசுகிற போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், நான் முழுமையாக இருந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவ்வப்போது நான் கண்காணித்துக் கொண்டிருப்பேன். இருந்தாலும் மாநிலத்தினுடைய துணைச் செயலாளர்களெல்லாம் முழுமையாக இருக்கிறார்கள். எனவே பொறுப்போடு இருந்து அந்த கடமையை நிறைவேற்றுவார்கள் நம்பிக்கை எனக்கு. இருந்தாலும் நீங்கள் இப்பொழுது மாவட்ட செயலாளராக இருக்கிறீர்கள். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் மாநிலத்தினுடைய துணைச் செயலாளராக இருந்திருக்கிறீங்க. அதனால் இளைஞரணியின் துணைச் செயலாளராக இருந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்போடு என் சார்பில் இருந்து நீங்கள் நடத்தி தர வேண்டும் என்று நான் அவரிடத்தில் நேற்றுக்கு இரவே தொலைபேசியில் சொன்னேன். கவலைப்படாதீங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் என்னிடத்தில் சொன்ன
ஆகவே மீண்டும் காலையிலே சொன்னேன், முழுமையாக இவைகளெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறீங்களா, டேப் பண்ணியிருக்கிறீங்களா, வீடியோ எடுத்திருக்கிறீங்களா கேட்டேன். முழுமையாக எடுத்திருக்கிறேன். நிகழ்ச்சி முடிந்ததும் கொடுங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஒவ்வொருடைய பேச்சையும் நான் நிச்சயம் உட்கார்ந்தே பொறுமையாக கேட்பேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே நான் நீண்ட நேரம் பேசிட விரும்பலை. காரணம், காலையிலேயே இந்த நிகழ்ச்சியை வேக வேகமாக நடத்தி பரிசுக்குரிய மாணவ செல்வனுடைய பெயர்களை அறிவித்து, அப்படி அறிவிக்கப்பட்ட மாணவர்களை மேடைக்கு எழுத்து அவர்களுக்கு பரிசையும் சான்றிதழையும் வழங்கி, அதற்கு பிறகு நீங்கள் எல்லாம் புறப்பட்டு அவரவர்கள் ஊர்களுக்கு அந்தந்த மாவட்டங்களுக்கு போய் நீங்கள் சேர வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரமாக இருந்தாலும், கடலூராக இருந்தாலும், திருவள்ளூர் மாவட்டமாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் போய் சேர்ந்து விடலாம். ஆனால் குமரி முனையிலிருந்து வந்திருக்கிறீர்கள், கோவையிலிருந்து வந்திருக்கிறீர்கள், அதேபோல பல்வேறு பகுதிகளிலிருந்து, பல நீண்ட தூரங்களிலிருந்து நீங்கள் பலர் வந்திருக்கிறீர்கள். ஆக இருட்டுவதற்குள்ளாக, பொழுது விடுவதற்குள்ளாக, அன்பு சாய்வதற்கு முன்பாக நீங்கள் போய் அவரது ஊரிலே பத்திரமாக போய் சேர்ந்துவிட வேண்டும். ஆக அந்த பொறுப்பை அந்தந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் பொறுப்பேற்று நிறைவேற்றி தருவார்கள் நம்பிக்கை எனக்கு நிரம்ப உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த வேண்டுகோளை நான் தொடர்ந்து எடுத்துச் சொல்வது உண்டு. ஆக நீங்கள் போய் சேர்ந்து விட்டீர்களா என்ற செய்தியை தொலைபேசியின் மூலமாக என்னுடைய அமைப்பாளர்களும் துணை அமைப்பாளர்களும் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நான் அவர்களை பிடித்திருக்கிறேன். அதைத்தான் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் அத்தனை பேரும் முழுமையாக பத்திரமாக போய் அவரவர்கள் பகுதியில் போய் சேர்ந்தீர்கள் என்ற செய்தி வருகிற போதுதான் எனக்கு உள்ளபடியே முழு திருப்தி, முழு நிறைவு எனக்கு ஏற்படும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மாவட்ட அளவில் பரிசுகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள், அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய போட்டிகளில் பங்கேற்று அதனை வென்றெடுக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். எனவே இந்த மாநில அளவில் நடைபெறக்கூடிய இந்த போட்டிகளை தேர்வு செய்யப்படவில்லையே என்ற ஏக்கம் தயவுசெய்து யாருக்கும் இருக்கக்கூடாது. தோல்வியே வெற்றிக்கு படிக்கட்டு. 2011 திமுக தோத்துச்சு, 2014 திமுக வெற்றி பெற போகுது, அதை மனசில் வச்சுக்கணும். அதை மனதில் வைத்துக் கொண்டாலே உங்களுக்கு சோர்வு, கவலை, ஏக்கம் நிச்சயம் வர வாய்ப்பு இருக்க முடியாது. ஆகவே அந்த நிலையோடு தான் வெற்றி பெற்றவர்களை வாழ்த்துகிற அதே நேரத்தில், வெற்றி பெற வாய்ப்பு இழந்திருக்கக்கூடியவர்கள் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் சோர்ந்து விடாமல், அயர்ந்து விடாமல், கவலைப்படாமல் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் ஈடுபடுவதற்கான எல்லா வகைகளிலும் நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சி சிறப்போடு நடைபெறுவதற்கு எல்லா வகைகளிலும் காரணமாக இருந்திருக்கக்கூடிய, ஆக இந்த போட்டிகளில் பங்கேற்றிருக்கக்கூடியவர்களுக்கு பரிசுகளை பெறுவதற்கு நடுவர்களாக இருந்து தேர்வு செய்திருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக நாங்கள் அழைத்த நேரங்களிலெல்லாம் மறுப்பதும் சொல்லாமல் எந்த பணிகள் இருந்தாலும் அவர்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு அதிகமானவர்களுக்கு முக்கியத்துவம் தந்து, வருகை தந்து அந்த பணியை சிறப்போடு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய தஞ்சை கூத்தரசன் அவர்கள், அதேபோல சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் கோவி செடிகன் அவர்கள், நம்முடைய சகோதரி புதுக்கோட்டை விஜயா அவர்கள், நண்பர் ஈரோடு இறைவன் அவர்கள், நண்பர் சாவல்பூண்டி சுந்தரேசன் அவர்கள், நண்பர் குழந்தை தமிழரசன் அவர்கள், நண்பர் கந்தளி கரிகாலன் அவர்கள், ஆக இந்த 7 பேரும் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை ஒப்புவித்தல் போட்டி ஆகிய போட்டிகளில் பங்கேற்றிருக்கக்கூடியவர்கள் எப்படி தங்கள் திறமையை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை ஆய்ந்து
அதற்குரிய மதிப்பெண்களை வழங்கி அதற்கு பிறகு அவர்கள் ஒட்டுமொத்தமாக கலந்து பேசி அந்த பணியை இன்றைக்கு அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அதற்கு நான் அவர்களுக்கு நான் இளைஞரணியின் சார்பில் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி எழுச்சியோடு நடைபெறுவதற்கு எல்லா வகைகளிலும் காரணமாக இருந்தவர் நம்முடைய அருமை நண்பர் மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியம் அவர்கள். அவர் காரணமாக இருந்தார் என்பதற்காக நான் ஆச்சரியப்படலை, வியப்படையலை. இல்லாமல் இருந்தால் தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். காரணம் என்னென்னா, அவரும் இந்த இளைஞரணியில் இருந்து தான் வளர்ந்து வந்தவர். சைதை பகுதியில் இளைஞரணி அமைப்பாளராக இருந்து மாவட்ட அமைப்பாளராகி அதற்கு பிறகு மாநிலத்தினுடைய துணைச் செயலாளராக பொறுப்பேற்று இன்றைக்கு தெற்கு பகுதியினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் எந்த பணியை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அதில் ஒரு தனி முத்திரை இருக்கும். மேயராக இருந்து பணியாற்றியது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கும் சென்னையில் யார் மேயர்னு கேட்டீங்கன்னா மாசு என்று தான் சொல்லுவார்கள். நாங்களே அவரை பல நேரம் மேயர் மேயர்னு அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பதவிப்பே ரொம்ப நாளாச்சு. ஆக அந்த அளவிற்கு எல்லா பணிகளிலும் அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுகிற போது அது தனி முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் அவர். அவர் இந்த பணியை இன்றைக்கு நிறைவேற்றி சிறப்பான வகையில் நிறைவேற்றி தந்தமைக்காக நான் அறக்கட்டளையின் சார்பில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன். அதேபோல் அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் நண்பர் பிரபாகர் ராஜா அவர்கள். ஆக அவரை பற்றியும் நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதை சொன்னாலும் தட்டாமல் மறுப்பேதும் சொல்லாமல் மிகுந்த சுறுசுறுப்போடு தன்னுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறந்த நிர்வாகியாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கும் நான் இந்த நேரத்தில், அதேபோல் அவருக்கு துணை நின்று பணியாற்றி இருக்கக்கூடிய துணை அமைப்பாளர்கள் ஆனந்தம் அவர்கள், கோல்டு பிரகாஷ், கே ஆனந்தன், தீபக், அனைத்து வகையிலும் முழு ஒத்துழைப்பு நல்கி இருக்கக்கூடிய மாவட்ட துணைச் செயலாளராக இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்கள், சட்டத்திட்ட குழுவினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் நம்முடைய பாலவாக்கம் சோமு அவர்கள். நேற்று முன்தினம் அவருடைய இல்ல திருமணம்தான் இந்த அரங்கத்தில் நடந்திருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட இதே அரங்கம் தான், இதே மேடை தான், இதே பந்தல் தான். ஆகவே அவருடைய நிகழ்ச்சி நேற்று முன்தினமே நடந்து முடிந்திருந்தாலும் அடுத்த நாள் நடைபெறக்கூடிய நம்முடைய நிகழ்ச்சிக்கு இது பயன்படட்டும், எனவே அதற்கு நான் துணை நிற்கிறேன் என்ற அந்த நிலையில் அவரும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த சிறப்பித்திருக்கிறார். அவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அரவிந்த் ரமேஷ், கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் வி மதியழகன், மேற்கு பகுதியினுடைய செயலாளர் எஸ் வி ரவிச்சந்திரன் மற்றும் பகுதி துணைச் செயலாளர்கள் தனசேகரன் ரவி, வட்டக்கழக செயலாளர் பஷீர், மத்திய பகுதியினுடைய இளைஞரணி அமைப்பாளர் லோகேஷ், துணை அமைப்பாளர்கள் கோ வினோத்குமார், பிரவீன், விக்டர், முருகன், வினோத்குமார். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு எல்லா வகைகளிலும் துணை நின்று துணை நின்று இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தினுடைய உரிமையாளர் முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திரு தீனதயாளன் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோடிகள், குறிப்பாக நம்முடைய கிழக்கு பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் சேகர் பாபு அவர்கள், இன்னொரு மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடக்கிறது என்று அலட்சியப்படுத்தி விடாமல் அவர் நேற்றும் இன்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உங்களை மட்டுமல்ல எங்களை போன்றவர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் அவர். எனவே அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறேன். அதேபோல பல்வேறு மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள், பகுதி இளைஞரணியுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், அத்தனை பேருக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்க விரும்புகிறேன். இளைஞரணியினுடைய மாநில, மாநகர, மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அவரவர்கள் அவர்களுக்குரிய அந்த பணியை சிறப்போடு செஞ்சிருக்கிறாங்க. ஆக அப்படி சிறப்போடு செய்துள்ள அத்தனை
இளைஞரணி நிர்வாகிகள் அத்தனை பேருக்கு நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பா மாவட்ட அளவில் நடைபெற்ற போட்டியிலும் பங்கேற்று மாநில அளவில் நடைபெறக்கூடிய இந்த போட்டிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்களை ஈன்றெடுத்திருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர் பெருமக்கள் அவர்களும் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறாங்க. அதேபோல் ஆசிரியர் பெருமக்கள் ஆக தந்தை பெரியார், பேரறிஞர் பெருநகர் அண்ணா, அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், திராவிட இயக்கம், இந்த தமிழ் இனம் ஆக இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசி இங்கே பதிவு செஞ்சிருக்கிறீங்க. ஆக இதை தயாரிப்பதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, ஆக உங்கள் முயற்சிக்கு துணை நின்ற பெற்றோர்கள் ஆசிரியர்கள், ஆக அதற்காக அவர்கள் நூல் நிலையங்கள் எல்லாம் சென்று புத்தகங்களை அவர்கள் சேகரித்து அதை குறித்து உங்களிடத்திலே தந்து உங்களை படிக்க வைத்து உங்களை பயிற்றுவித்திருக்கிறார்களே. ஆக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் இந்த திராவிட இயக்கம் என்றால் என்ன, அறிஞர் அண்ணா யார், கலைஞர் யார், பெரியார் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளை அவர்களும் அதேபோல உங்களையும் இன்றைக்கு தயார்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்று சொன்னால் இதைவிட வேறு என்ன எங்களுக்கு வேண்டும். ஆக அந்த நிலையிலே தான் இந்த நிகழ்ச்சி நிறைவடையக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. ஆகவே நிறைவாக இந்த போட்டிகளை பங்கேற்று தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய, நான் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒன்று கூட சொல்ல மாட்டேன், சொன்னால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இழந்தவர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் கூட ஏற்படும். தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள், நடுவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள், அந்த நிலையை அந்த முடிவினை நான் உங்களிடத்தில் இப்பொழுது எடுத்துச் சொல்லப் போகிறேன். பேச்சு போட்டியை பொறுத்தவரையில் முதல் பரிசு தஞ்சாவூர் மாவட்டம் கரா சுபதர்மன் அவர்கள், இரண்டாம் பரிசு திருவாரூர் மாவட்டம் ச ஸ்னேகா அவர்கள், வாழ்த்துக்கள். மூன்றாம் பரிசு ஈரோடு மாவட்டம் ஏ முகமது நிஜார் அவர்கள். ஆறுதல் பரிசாக 10 பேர் கன்னியாகுமரி மாவட்டம் எம்பி ஆதிரா, வாழ்த்துக்கள். சிவகங்கை மாவட்டம் இரா மணிகண்டன், திருப்பூர் மாவட்டம் க அமர்நாத், கோவை மாநகர் மாவட்டம் வி யுவராணி, சேலம் மாவட்டம் எஸ் ரித்திகா, கரூர் மாவட்டம் க சங்கர் பாபு, விருதுநகர் மாவட்டம் வி கார்த்தீஸ்வரி, சென்னை தெற்கு மாவட்டம் இரா லோகேஸ்வரன், புதுவை மாநிலம் க சங்கரப்பிரியா, தேனி மாவட்டம் எம் நீதி நீலா. அடுத்து கட்டுரை போட்டி, முதல் பரிசு காஞ்சிபுரம் மாவட்டம் ப புவனேஸ்வரி, இரண்டாம் பரிசு மதுரை மாநகர் மாவட்டம் சே கணேஷ் பிரபு, மூன்றாம் பரிசு அரியலூர் மாவட்டம் இரா கமலக்கண்ணன், ஆறுதல் பரிசாக 10 பேர் திண்டுக்கல் மாவட்டம் தி யமுனா, திருச்சி மாவட்டம் மு சுடர்குடி, நீலகிரி மாவட்டம் ச நிவேதா, கடலூர் மாவட்டம் சே வித்யாதரன், பெரம்பலூர் மாவட்டம் க சாலினி, ராமநாதபுரம் மாவட்டம் கிருத்திகா எஸ் கிருத்திகா, மதுரை மாவட்டம் என் பிரேம்குமார், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜி வடிவேல், புதுக்கோட்டை மாவட்டம் பே சுதாகர், வேலூர் மாவட்டம் எஸ் சுருதி. அடுத்து கவிதை ஒப்புவித்தல் போட்டி, முதல் பரிசு சென்னை மேற்கு மாவட்டம் லோ வைத்தீஸ்வரி, இரண்டாம் பரிசு நாமக்கல் மாவட்டம் ப கனிமொழி, மூன்றாம் பரிசு திருநெல்வேலி மாவட்டம் அ அனீஸ் சுலேகா,
ஆறுதல் பரிசாக 10 பேர், திருவண்ணாமலை மாவட்டம் விக்னேஷ், தூத்துக்குடி மாவட்டம் கோ சாரதா தேவி, கோவை மாவட்டம் எஸ் நவீன் வெங்கடேஷ், விழுப்புரம் மாவட்டம் க கனிமொழி, நாகப்பட்டினம் மாவட்டம் உ சபரி, திருவள்ளூர் மாவட்டம் எஸ் நிவேதிதா, சென்னை கிழக்கு மாவட்டம் என் ராஜேந்திர பிரசாத், தருமபுரி மாவட்டம் எல்ஆர்ஏ ஆசிகா, சென்னை வடக்கு மாவட்டம் கே ஸ்டாலின், புதுவை காரைக்கால் மாநிலம் ஏ மலர்விழி. தேர்வு பெற்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எனவே அந்த பரிசுக்குரிய பொருளுடைய மாணவர்கள் அழைக்கிற போது அவருடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உடன் வந்து அதை பெற்று சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்தந்த மாவட்டத்தினுடைய மாணவர்கள் மேடைக்கு வருகிற போது அந்த மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை வேட்பாளர்கள் மாத்திரம் மேடைக்கு வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் இளைஞரணியினுடைய அறக்கட்டளையின் சார்பில் நன்றி 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 என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.